ஸோ ஃபோர் பிளே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து 10:1 அப்படின்னா அதாவது 10 பங்கு ஃபோர் பிளே இருக்கலாம், ஒரு பங்கு வந்து பெனட்ரேட் இருக்கணும். ஆமா, சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 10:1 இந்த பேஸ்ல வந்து செக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்க மனைவியோட நீங்க வந்து கிஸ்ஸிங் பண்ணலாம், சுவைத்தல்ல ஈடுபடலாம், இல்ல வந்து ரப்பிங் பண்ணலாம். ரப்பிங் தெரியும் இல்லையா, சொல்லிருக்கீங்க, ரப் பண்றது, ஸ்ட்ரோக் பண்றது. ஸ்ட்ரோக் பண்றது வந்து தயிர் கடைகிற மாதிரி அந்த ஃபிங்கராலே வந்து ரொட்டேட் பண்றது. எங்கெல்லாம் உணர்ச்சி அதிகமா இருக்கா, எங்கெல்லாம் வந்து கை வச்சு அவங்க கூச்சமா இருக்கு, போதும் விடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்லாம் அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோர் பிளேயில் சேரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த விளையாட்டு விளையாண்டுட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து ஒரு 10 நிமிடம் ஃபோர் பிளே அப்படின்னா வந்து ஒரு நிமிடம் வந்து பெனட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 10:1 இருந்தால் தான் கண்டிப்பான ஒரு ரிசல்ட் வரும். அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா வந்து தன்னுடைய கணவன் வந்து ஃபோர் பிளேயில் தன்னுடைய ஆவேசத்தை உணர்ச்சியை எழுப்பி தனக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த பெண் வந்து ஏதாவது பேசணும்.